அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் எழுதின கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அனைத்து பதிவுகளையும் போட்டுட்டு வரோம். எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3வது இயல் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டு முறைகளை சொல்லக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கையில் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. முக்கியமான கருத்துக்களை நான் சொல்கிறேன், இந்த கதையையும் முழுசாக சொல்லி முடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி வினா எழுதணுன்றதையும் முக்கிய குறிப்புகளையும் நான் சொல்கிறேன், அதையெல்லாம் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த முதல்ல கி ராஜநாராயணன் பற்றின செய்திகளை தெரியணும். அதுக்கு முன்னாடி நம்ம கரிசல் இலக்கியங்கள்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஏன்னா கி ராஜநாராயணன் பார்த்திங்கன்னா கரிசல் இலக்கியம் எழுதுறதுல சிறப்பானவர். கரிசல் இலக்கியம்னா ஒன்றும் இல்லை, கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எழுதக்கூடிய இலக்கியங்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கரிசல் இலக்கியம் சொல்கிறாங்க. குறிப்பெடுத்துக்கோங்க. இங்கே மழையுடைய நிலையை சொல்கிறாங்க. காய்ந்தும் கெடுக்குமா, அதாவது சில நேரம் மழை வராமலே பயிரை கெடுத்துடும், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சும் பயிரை கெடுத்துடும். இப்போ இந்த மானாவரி மானத்தை, அதாவது வானத்தை நம்பி பயிர் செய்யக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தான் இந்த கரிசல் இலக்கியம். இதை முதல்ல எழுதக்கூடியவர் யாருன்னா கு அழகிரிசாமின்றவர் எழுதினார். அவரை தொடர்ந்து தான் கி ராஜநாராயணன் எழுதுகிறாரு, அது நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது கி ராஜநாராயணனை தொடர்ந்து பல பேர் இந்த கதையை என்ன செய்கிறாங்க, எழுதிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததான் இது வட்டார வழக்கு கதைன்றதால இதில் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லாட்சிகள் வந்து எல்லாருக்குமே புரியாது, அந்த பகுதியில் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால் சில சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிச்சுட்டு இதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம கதைக்குள்ளே போனோன்னா கதை வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு அடுத்ததான் நூல்வெளி பார்க்கும்போது இந்த கோபல்ல கிராமம் என்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையை தான் என்ன சொல்கிறாங்க, கோபல்லபுரத்து மக்கள் சொல்கிறாங்க. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா கி ராஜநாராயணன். அவர் தன்னுடைய சொந்த ஊர் எது அப்படின்னா அதுதான் இந்த இடைசவல். அப்போ இந்த இடைசவலில் வாழக்கூடிய மக்களை பற்றி தான் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கற்பனை கலந்து இந்த நூலை படைச்சிருக்கிறாரு, இதை மறக்காதீங்க. இது இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டு உருவான கதைன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் முக்கியமான செய்தி வந்து 1991ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற, பரிசு பெற்ற நூல் தான் இந்த நூல். இதை குறித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோபல்லபுரத்து மக்களுடைய ஆசிரியர் கி ராஜன், இவர் 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு. இவருடைய கதைகள் எல்லாமே ஒரு கதை சொல்லி, யாரோ ஒருத்தவங்க கதை சொல்கிற மாதிரியான போக்கு இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது, உணர முடியுது. இவருடைய அனைத்து கதைகளையுமே இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இவருடைய பெயரில் கி ராஜநாராயணன் கதைகள் என்ற பெயரில் தொகுத்து வச்சிருக்கிறாரு. இவர் கரிசல் வட்டார சொல் அகராதியையும் உருவாக்கியிருக்கிறார். ஏன்னா வட்டார வழக்குக்கு என்ன சொல்லுன்னு புரிஞ்சாதான் அந்த கதையை நம்ம முழுமையாக உணர முடியும். அதனால் சொல் அகராதி எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவரை எழுத்துலகில் பார்த்தீங்கன்னா கீரா அப்படின்னு சொல்கிறாங்க. கீரானா கி ராஜநாராயணன். அப்போ வாய்மொழி புனைக்கதைகளை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கரிசல் இலக்கியம் சொல்கிறாங்க. வட்டாரம் சார்ந்த வாய்மொழி இலக்கியங்களை. சரி, நம்ம ஆசிரியர் பற்றின செய்திகளை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்துதான் நம்ம நூலுக்குள்ளே போகலாம். நுழையும் முன் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னுரையில் கொடுத்துட்டுறோம். இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெள்ளந்தி மக்கள், தன்னுடைய மனதில் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் வரவங்க எல்லாருக்குமே வந்து விருந்து உபசாரம் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்கன்றத சொல்கிறாரு. இவங்களுடைய இயல்பான வரவேற்பு, எளிமையான உணவாக இருந்தாலும் அதை அன்போடு கொடுக்கறது. இந்த மதிய வேக்காட்டு நேரத்தில், மதிய வெயிலில் வந்து ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, நடந்து வராரு. அவருக்கு உணவு உபசரிக்கக்கூடிய முறையை தான் இங்கே இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், பசித்த வேளையில் வந்தவருக்கு தங்கும் இடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல்ல இருக்குது. அதை பற்றின செய்திகள் தான். அங்கே இந்த கதையில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அன்னம்மையா இருக்கிறாரு, அவருடைய நண்பர் வந்து சுப்பையா,
இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புஞ்சை நிலத்தில் வேலை செய்கிறாங்க. இதோ இங்கே குடிச்சிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா, கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறாருல, அவர் தான் யாருன்னா ஒரு சன்னியாசி. இவரை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய பெயரை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா பரமேஸ்வரன் என்கின்ற மணி, என்னை மணினே கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மூணு பேர் தான் இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், மறக்கக்கூடாது. அப்போ சுப்பையான்றவருடைய கழனியில் புஞ்சை நிலம்னா பயிர் விளைவதற்கு ஏற்ற நிலம் தான் புஞ்சை நிலம். அங்கே அருகு களை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதிகாலை நேரத்தில் வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ அருகு ஒரு பாத்தி களை எடுத்து முடித்தாச்சு. உடனே கஞ்சி குடிக்கிறதுக்காக எல்லாரும் உட்காரக்கூடிய வேலை. அப்போ யாரோ ஒருத்தவர் தூரத்திலிருந்து நடந்து வர்றத அன்னமையா பார்க்குறாரு. பார்க்கும்போது தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது ஒரு வயோதிகன், ஒரு வயசானவர் மாதிரி இருக்கிறாரு. ஒரு சன்னியாசி அப்படின்னா ஒரு சாமியாரை போல, ஊர் ஊராக சுற்றுற சாமியார், ஒரு தேசாந்திரி அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது, அது போல் தெரிகிறாங்க. ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, ஏன்னா அவர் வந்து நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு ரொம்ப கஷ்ட பசியோடு வராரு. அவருடைய ஆடையை பார்த்தாலும் ரொம்ப அழுக்கானதாக இருக்குது. நடக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, தள்ளாடி தள்ளாடிட்டு வராரு. பார்வைக்கு வயோதிகன் மாதிரி ஒரு வயதான ஒரு சாமியார், தாடியோடு இருக்கிறதால வயசான ஒரு சாமியார் போல் இருக்கிறாரு. ஆனால் தற்செயலாக அந்த பக்கம் வரும்போது அவரை அன்னமையா பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இதை யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவேன், சுப்பையா பார்த்துட்டு சரி யாரோ ஒரு தேசாந்திரியை எழுத்துட்டு வரான், அவருக்கும் நமக்கு நாம் சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அவருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுவோன்னு இவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாளி அப்படின்றவர் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதரை தான் அங்கே கொத்தாளின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாரு, கிட்ட நெருங்கி போகிறாரு. கிட்ட நெருங்கி போகும்போது தான் தெரியுது அவர் வயதானவர் கிடையாது, ஒரு இளம், அதாவது இளமையானவன் தான் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அவருடைய தோற்றம் தான் தூரத்திலிருந்து பார்க்குறதுக்கு அப்படி இருந்திருக்கு. இவர் ஒரு வாலிபன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாருனா அன்னமையா என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு வராரு. அவர் வந்து ஒரு லாட சன்னியாசிகள் போல் என்ன பண்ணுறாருன்னா காட்சியளிக்கிறார். அவரை பார்த்த உடனே இந்த லாட சன்னியாசிகளுடைய ஞாபகம் வருது. லாட சன்னியாசினா ஒன்றும் கிடையாது, இந்த இடுப்பு மறைச்சி அவங்க கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வேட்டியை ரெண்டு மூலையும், அதாவது குறுக்கு மறுக்கா மாற்றி மாற்றி கழுத்து வரைக்கும் கட்டுவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு நம்ம இந்த துண்டை எடுத்து கட்டி விடுவாங்க இல்லையா, அப்போ குழந்தைங்க வந்து அந்த மாதிரி கட்டி விடுற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அதையெல்லாம் யார் நினச்சி பார்க்குறாருன்னா அன்னமையாவுக்கு ஞாபகம் வருது. இவரை பார்த்த உடனே, அந்த வாலிபனை பார்த்த உடனே உடனே தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை அப்படின்னா ஒரு அன்போடு அவர் என்ன பண்ணுறாருன்னா சிரிக்கிறாரு. அன்னமையா என்ன பண்ணுறாரு, வாய் திறக்காமல் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் அலுப்பு தீர்ந்த உடனே தம்பி கொஞ்சம் என்ன கேட்குறாரு, குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா நான் போயிட்டு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அந்த பக்கம், அதாவது அந்த உணவு இருக்கக்கூடிய பக்கத்தை பார்க்குறாரு. அதாவது சிரட்டையில் வேப்ப மரத்தடியில் நிறைய மண்கலயத்தில் உணவுலாம் இருக்குது, அங்கே பார்க்குறாரு. பார்த்த உடனே நம்மளே போயிடலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாலிபன் எழுந்து இவர் கூட வராரு. அந்த உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா நீச்சு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. வாங்கிட்டு வரட்டமான்னு கேட்ட உடனே நீச்சு தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நீ வாங்கிட்டு வர வேணா வா நம்மளே போகலான்னு சொல்லிட்டு அந்த வாலிபன், அதாவது வயதான குளத்தில் வந்தார் இல்லையா, அவர் சொல்கிறார். உடனே ரெண்டு பேருமா என்ன செய்கிறாங்க, நடந்து போகிறாங்க. அப்போ ஒத்தாசியாக இவர் உதவி பண்ணி அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கிருந்து வரேங்கன்னு சொல்லிட்டு அன்னமையா கேள்வி கேட்குறாரு. ஆனால் இவருடைய இருக்கக்கூடிய நிலையில், அந்த வாலிபன் இருக்கக்கூடிய நிலையில் அவரால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. இப்போ ஒரு புன்னகை, அதாவது சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போவே சொல்லியாகணுமா, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சிரிப்பானது இருக்குது. உடனே அன்னமையா என்ன பண்ணுறாரு, தனது தோலை பிடித்து கொண்டு நடந்து வரும்படியாக அவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நானே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மண் கலயம், மண் பாத்திரங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உணவுலாம் இருக்குது. உணவுனா என்ன, கிராமத்தில் இருக்கக்கூடிய கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ், இந்த மாதிரி கஞ்சி, இது மாதிரி உணவுகள் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மிளகாய், இந்த துவையல் எல்லாமே வச்சுருக்குறாங்க. காணந்துவையல், ஊறுகா, இந்த மாதிரியான பொருளெல்லாம் அந்த மண்கலயத்தில் வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேங்காவுடைய சிரட்டையை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா
அதை மூடி இருக்கிறாங்க. ஏன்னா காக்காவோ மற்ற பறவைகளோ அதை எச்சில் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உருட்டி விடாமல் இருக்கிறதுக்கும் வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாரு அன்னமையா, ஒரு மண்கலையத்தை எடுக்கிறாரு. எடுத்து அது மேலோடு இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் என்ன செய்கிறாரு, எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் இருக்குது, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துவையல், இந்த மாதிரி ஊறுகாய், இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க தன்னுடைய வலது பாதத்தில். அவர் எடுத்து கொடுக்கக்கூடிய முறை, அந்த சொல் ஆட்சிகள் வந்து இங்கே வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம படித்து எழுதுகிற மாதிரி தான் இந்த கதையானது இருக்கும். அப்போ குடித்த உடனே என்ன பண்ணுறாரு, இவர் தூக்கி குடிக்கிறாரு. குடித்த உடனே சும்மா கடிச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கு அவங்க சொல்லாடல்களை வந்து இங்கே அழகாக கொடுத்துருக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, உட்கார்ந்த பிறகு ரெண்டாவது சிரட்டையை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் என்னது, அந்த கலையத்தினுடைய பாதத்தின் பேர்லேயே என்ன அதை வைத்து சுற்றி மறுபடியும் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் தண்ணியை மேலோடு எடுத்துட்டு அதுக்கு அடுத்த மகுளின்னா ஒன்றும் இல்லை, சாதம், சாதமாக இருக்கக்கூடிய கஞ்சி எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அதை உறிஞ்சி குடிக்கும்போது ஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு மன நிறைவு வந்து அவர்கிட்ட இருந்து, அதாவது ரொம்ப பசியோடு இருக்கிறவருக்கு அது வந்து ரொம்ப அமிர்தம் போல் ஒரு நல்ல உணவாக அவருக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, மடக்கு மடக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜீவ ஊற்று குடிக்கக்கூடிய நிலையை இங்கே சொல்கிறாரு. அப்போ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுதே அவருக்கு வந்து சொர்க்கமாக அங்கே வேறு இயற்கை சூழல், மரங்கள் இருக்கிறதால ஒரு தென்னங்காற்றெல்லாம் அடிக்கும்போது அவருக்கு தென்றல் காற்று போல் இருக்குது. அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, தூங்கிடுறாரு. இந்த காற்று எப்படி இருக்குன்னா, குழந்தையானது பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது தூங்கிட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் குறித்து வச்சுக்கலாம், எதுவும் நீங்கள் எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும், எழுதக்கூடிய பகுதியாக இருக்கும். உடனே அவர் அங்கேயே படுத்து தூங்கிறாரு. தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் அன்னமையா அவருடைய முகத்தையே என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்னமையா காத்திருக்கிறாரு. அந்த பக்கத்தின் தொகுதி தொகுதியாக அருகே எடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த கரிசல் காட்டு சம்சாரிகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடியது, இந்த அருகு வந்து இந்த கலையானது வளர்ந்துக்கிட்டே இருக்கே, இதை அழிக்கிறதுக்கு யாருமே எந்த ஒரு மருந்தையுமே கண்டுபிடிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுக்குள்ளே பேசக்கூடிய காட்சியை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உடனே அன்னமையாவினுடைய புஞ்சைக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய நண்பன் வந்து சுப்பையாவுடைய புஞ்சையும் இருக்குது. அங்கே போனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கும், அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் எழுந்திருச்சதும் அவர் என்ன பண்ணுறாரு, கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கே வராங்க. அப்போ அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம், அதாவது ஒரு சோர்வானது தெரியுது. சரி, முழிப்பு வந்துடுச்சு. உடனே எழுந்து ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நண்பன் சுப்பையாவுடைய நலத்துக்கு போகிறாங்க. அப்போ தூரத்துலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வினோதமாக யாரையோ அன்னமையா கூட்டிகிட்டு வரான்றத உணர்கிறாங்க. எங்கேருந்து வர, ரொம்ப தொலைவட்டிலேருந்து வரேன், அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அந்த வாலிபன் வந்து தன்னுடைய கதைகளை. ரொம்ப தொலைவுலேருந்து வரேன், என் கதை வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த வாலிபன் வந்து அன்னமையாவை பார்த்து கேட்குறா, என் பேர் அன்னமையான்னு சொன்னோடனே அவர் நினச்சி பார்க்குறாரு. இதை குறிச்சிக்கோங்க, அன்னமையாவுடைய அந்த உணவு பரிமாறக்கூடிய நிலை, அப்போ பெயருக்கு ஏற்றப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு பெயர் வச்சுருக்காங்க, எவ்வளோ பொருத்தமான பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இந்த வாலிபன் ஆனவர் நினைக்கிறாரு. நீட்ட அண்ணம் உணவை பற்றி பேசுகிறாரு. பதிலுக்கு உன் பெயர் என்ன கேட்கணும்னு அன்னமையாவுக்கு தோணுது. உடனே கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, என் பெயர் வந்து பரமேஸ்வரன், என்ன நீ மணினே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எங்கேருந்து வரேன்று, எங்கேருந்து வரேங்கிறதெல்லாம் சாவகாசமாக சொல்கிறேன், பொறுமையாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகணும், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே நடந்து வராங்க. அன்னமையா புது ஆளை கூட்டிகிட்டு வர்றதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வரட்டும், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. உடனே எல்லாருமே அங்கே போயாச்சு, எல்லோரும் கும்பலாக உட்காந்துறாங்க. உட்கார்ந்த உடனே யாருமே கையை கழுவவே இல்லை. அவனும் மணியும் என்ன பண்ணாரு, வந்த அந்த வாலிபன் அவரும் அவங்க கூட கூட்டத்தில் உட்காராரு. அவங்க உணவு உண்ணக்கூடிய முறைமா இது, உணவு பரிமாறக்கூடிய நிலை. அதனால் இந்த பகுதியை நீங்கள் குறிச்சிக்கோங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அன்னமையாவையும் புது ஆலையும் அந்த பகுதியிலேருந்து குறிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். அப்போ கையை யாரும் கழுவுல, எல்லாரும் உட்காந்துட்டாங்க. இவரும் வந்து மணியும் என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டத்தில் உட்கார்றாரு. இடது கையில் என்ன பண்ணுறாங்கன்னா
அப்போ இடது கையில் அப்படின்னு சொல்லி, அதாவது உணவு வந்து இடது கையில் வாங்கிக்கிறாங்க. என்னது என்ன உணவு அப்படின்னா கம்மஞ்சோற்று இடது கையில் வாங்குறாங்க. இவருக்கு மட்டும் அது வந்து ஒரு வேறுபட்ட நிலையில், என்னடா இடது கையிலையா நினைக்கிறாரு. ஆனால் எல்லாரும் வாங்குறத பார்த்துட்டு இவரு என்ன பண்ணுறாரு, இடது கையில் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்ட உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கம்மஞ்சோத்தில் ஒரு பள்ளம் போட்டு அதுக்குள்ளே ஒரு துவையலை, சிறிது துவையில் வைக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது சோற்றை எடுத்து, அதை துவையல் பட்டோ படாமல் என்ன பண்ணுறாரு, எடுத்து பார்க்குறாரு. முழுங்கும் பொழுது இவருக்கு அந்த உணவு வந்து சுவை வந்து வித்தியாசமாக இருக்குது. யாரோடும் யாரும் பேசிக்காமல் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் உணவை சாப்பிட்றதுலேயே குறியாக இருக்கிறாங்க. அந்த சும்மா சாப்பிடும்போது அந்த நெடி வந்து இவருக்கு ஏதோ பண்ணுது. ஆனாலும் இவரும் என்ன பண்ணுறாரு, அரை உருண்டைக்கு மேலே அவரால், அதாவது அந்த வாலிபன் மணி இருக்கிறாரில், அவரால் சாப்பிட முடியல. ஆனால் அன்னமையாவும் சுப்பையாவும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு உருண்டையை வாங்கி அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே எல்லாருமே கூட இருக்கவங்களோட சுற்றி நின்று கதைகளை எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. பக்கத்தில் போய்த்து வெத்தில பாக்கு வாங்குறது, சுண்ணாம்பு வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீப்பெட்டி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க ரொம்ப சந்தோஷமாக உணவு உண்ணுட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போது மணி வந்தார் இல்லையா, அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பவும் படுத்து தூங்கிடுறாரு. இதோடு இந்த கதையானது முடியுது. இங்கே என்னென்னா, கிராமத்து மக்கள் எப்படி தங்கிட்ட இருக்கக்கூடிய எளிமையான உணவையும் வரவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு உண்ணக்கூடிய நிலையை தான் சொல்கிறாங்க. நமக்கு இங்கே நெடுவினான்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, இங்கே அன்னமையாவுடைய பண்பு நலன்களை கொடுத்துருப்பாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டோம் இல்லைங்களா, அப்போ இதிலிருந்து முக்கியமான பகுதிகளை நம்ம வந்து கதையில் கொடுத்து எழுதணும். முன்னுரை முடிவுரை கொடுத்து எழுதினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.